என் அம்மா செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. தாலி எடுக்கும்போது மூச்சு விடுறத நான் பார்த்துட்டேன். அப்படின்னு சிறு வயதில் ஏற்பட்ட விபத்து குறித்து சுதா சந்திரன் சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்களுடைய வாழ்வில் என்னதான் நடந்ததுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்திய திரையுலகில் மிக பிரபலமான நடிகையாக இருந்தவங்க சுதா சந்திரன். நடிகை மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞரும் ஆவாங்க. தற்போது தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு பலமொழி சீரியல்களையும் நடிச்சு வராங்க. மாற்றுத்திறனாளியும் ஆவாங்க. நடிகை சுதா சந்திரன் அவர்கள் விபத்து ஒன்றில் தன்னுடைய கால் இழந்து பின் செயற்கை மூட்டு மற்றும் கால் பொருத்தி இருக்காங்க. இருந்தாலும் இவர் பல நிகழ்ச்சிகளில் நடனமாடி சாதனை படைச்சிருக்காங்க. சுதாவுக்கு 3 வயது இருக்கும்போதே அவருக்குள் இருந்த நடன திறமையை கண்டறிந்த அவருடைய பெற்றோர் முறையாக பயில நடன வகுப்புகளுக்கு அனுப்பியிருக்காங்க. அரங்கேற்றம் முடித்த அவர் நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நடனமாட தொடங்கியிருக்காங்க. பின்னர் மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருந்த சுதா சந்திரனின் வாழ்வில் புயல் வீச தொடங்கியிருக்கு. 1981 புனித யாத்திரை சென்றிருக்கும் போது அவர் திருச்சி அருகே விபத்து ஒன்றை சந்திச்சிருக்கார். இதனால் வலதுகாலின் ஒரு பகுதியை இழக்க நேரிட்டிருக்கு. நம்பிக்கை இழக்காத சுதா சந்திரன் காலை அகற்றிவிட்டு ஜெய்ப்பூரில் செயற்கை காலை பொருத்திக்கிட்டாங்க. அத்துடன் தனது நடன பயணத்தையும் அவங்க நிறுத்தலை. தொடர்ந்து பல மேடைகளில் அரங்கேற்றம் செய்து சிறந்த டான்சராக பெயர் எடுத்தாங்க. நடன நிகழ்ச்சிகளில் நடுவராக இருப்பதோடு தற்போதும் அடிக்கடி நடனமாடி வராங்க. தமிழில் பல்வேறு படங்களில் நடித்த இவர் இந்தியிலிருந்து டப் செய்யப்பட்ட நாகினி தொடர் மூலமாக தமிழ் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் மறுபடியும் பிரபலமடைஞ்சாங்க. தொடர்ந்து தமிழில் நேரடி தொடர்களில் நடித்தாங்க. சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான லக்ஷ்மி ஸ்ரோஸ் தொடரில் அமைச்சர் ரோலில் நடிச்சிருப்பாங்க சுதா. இப்படி ஒரு நிலையில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற சுதா தனக்கு நேர்ந்த கோர விபத்தை பற்றி பேசியிருக்காங்க. திருச்சி அருகில் அந்த விபத்து நடந்ததாம். அப்போது திருச்சி அரசு மருத்துவமனையில் தான் சேர்க்கப்பட்டாங்களாம். அந்த விபத்தில் குறைவாக அடிபட்டது எனக்கு மட்டும்தான். உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு போலீஸ் சொன்னாங்க. அவரிடமிருந்து தாலி எடுக்கலாம் என்று சென்றபோது தான் அவர் மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. பின்னர் நான் தான் அம்மாவையும் அப்பாவையும் ஆம்புலன்ஸில் ஏற்றினேன். ஆனால் 3 நாள் கழித்து தான் அப்பாவும் அம்மாவும் என்ன ஆனாங்க அப்படின்றதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னை குழந்தைகள் வார்டிலும் அம்மாவை பெண்கள் வார்டிலும் சேர்த்திருந்தாங்க, அப்பாவை ஆண்கள் வார்டிலும் சேர்த்திருந்தாங்க. 7 நாட்கள் கழித்து ஒரு குடும்பம் சந்திக்கும் போது என் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறார் என்பதை எனக்கு தெரியும். என்னை சிறு வயதில் இருந்து அவ்வளவு அழகாக வளர்த்தாங்க. அந்த இரவு அந்த விபத்திற்கு பின்னர் என்னுடைய முகம் அப்படியே ஒரு அசிங்கமாக இருந்தது. அப்போது புரிந்து கொண்டேன், இதுதான் வாழ்க்கை என்று, இதெல்லாம் நடக்கும் என்று அறியாத ஒரு சின்ன வயதில் நான் இருந்தேன். அந்த ஒரு இரவில் நான் மெச்சூர் ஆகிட்டேன். எனக்கு விபத்து ஏற்பட்டது என்னுடைய கால இழப்பேன் என்றெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஆனால் அந்த விபத்தில் என் வாழ்க்கைக்கான பாடத்தை ஒரு இரவில் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா இந்தது நம்மளுக்கே கேட்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது.